This video is sponsored by Sharon Plywoods. அரசியல் இன்டர்வியூஸ் அரசியல் அப்டேட்ஸ் அரசியல் தலைவர் குறித்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்னு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேனூர் சாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மீடியாக்காரங்க, நீங்க உங்களுக்கே தெரியும் என்ன ஆர்கே நகர்ல என்ன நடந்துச்சுன்னு. இப்ப ஏன் வாயக்குன்றீங்க? ஆமா, நாங்க தரணும் தான் ஓட்டு வாங்கணும், ஆனா பணம் கொடுக்கல. அவர் ஜெயிக்கணும், ஏதாவது பண்ணி என்னமாவது பண்ணி நீங்க என்னை ஜெயிக்க வைங்க. எங்களுக்கு அவர் உத்தரவிட்டது. ஃபஸ்ட் ஆளுங்கட்சி கண்டிப்பாக இருந்தாரு, நம்பிக்கை இருந்துச்சு மக்களுக்கு. இப்போ வந்து சுயேட்சையா இருந்தா 50,000 வீடு கட்டி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இதுக்கான ஆதாரம் இருக்கா சார்? இதுக்கு ஆதாரம்லாம் கிடையாது. இப்போ இதே மாதிரி ஒரு நிலைமை நாளைக்கு நீங்க சேர்ந்திருக்க கட்சியில வராதுன்னு என்ன நிச்சயம் சார்? Brutally abusing our bulls, right? இது எங்க ஊரு? No matter what it is, you guys can't do anything about it. ஷரண் பிளைவுட்ஸ் பிரசன்ஸ், எதிர்நீச்சல் வித் உங்கள் நவ்னீத். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி கர்ணன் கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அதாவது நேற்று நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று விட்டுருந்தீங்க, இப்போ டிடிவி கட்சியிலேருந்து நான் விலகிறேன் அப்படிங்கிற வெளியே வரேன் அப்படிங்கிறது. அதுக்கான உண்மை காரணம் எது சார்? இந்த 1.5 ஆண்டு காலமாக அந்த கட்சியில் உடப்பட்டு அம்மா இறந்த பிறகும், புரட்சி தலைவர் அம்மா இறந்த பிறகும் இந்த கட்சியில் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களால் கட்சி பிளவு போடுது. அந்த டயத்தில் வந்து சின்னம்மா வந்து அந்த டயத்தில் தான் சின்னம்மா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சின்னம்மா வழியில் நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்போ சின்னம்மாவுக்கு ஒரு கெட்ட நேரமாகி தண்டனை ஆயிடுது. அவங்களுக்கு தண்டனை, அப்போ கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக டிடிவி அவங்கள கொண்டு வர்றாங்க. அப்போ அவங்க உள்ளே போயிட பிறகும் இவங்க சொல்ல கேட்டு தான் நாங்கள் கட்சியில் கழகத்தில் இருக்க தொண்டர்கள் போகிறோம், வழி நடக்கணும்னு உத்தரவு அதே மாதிரி இருக்கும். திடீர்னு இவரும் ஜெயிலுக்கு போயிடுறாரு. யார்? டிடிவி அவர்களும் ஒரு மத்திய அரசு ஒரு வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சுறது. அந்த டயத்தில் வந்து கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக அறிவிக்க பிறகு நல்லா இருந்தார். அந்த ஜெயிலுக்கு போனாலும் யாருமே இவர் பின்னாடி இல்லை, யாருமே கிடையாது. அந்த எம்எல்ஏவும் கிடையாது, யாருமே கிடையாது. அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அந்த டயத்தில் டிடிவி அவர்களுக்காக நாங்கள் மேலூரில் மிகப்பெரிய ஒரு மத்திய அரசு மாநில அரசு எதிர்த்து தான் நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணோம். அப்படி மாவட்ட வாரியாக போராட்டம் பண்ணி அப்போ இருந்து நாங்கள் உழைச்சிட்டு வரோம் கட்சியில். தொடர்ந்து அண்ணன் வெளியே வந்த பிறகும் நிறைய ஆர்ப்பாட்டங்கள், நிறைய பொதுக்கூட்டங்கள், எல்லாமே எல்லா விஷயத்திலும் நாங்கள் வந்து உழைச்சிட்டு வந்துட்ருக்கோம். திடீர்னு என்னாச்சுன்னு அப்படின்னா, இப்போ சமீப காலமாக அந்த டிவி வாதங்கள்லாம் நான் போயிட்டுருக்கேன். அவங்களோட உத்தரவில் தான் பேர் டிவி வாதங்கள்லாம் போயிட்டுருக்கேன். ஜனா என்பவர் வந்து, அண்ணன் நீங்கள் ஒரு மனு கொண்டு வந்து கொடுங்கண்ணே, ஒரு லெட்டர் கொடுங்கண்ணே அலுவலகத்தில், அண்ணகிட்டையும் கொடுத்துருங்க என்கிட்டையும் கொடுங்கண்ணே. நம்ம ரெண்டு லெட்டர் கொடுத்துட்டேன், உங்களை செய்தித் தொடர்பாக அறிவிக்க போகிறோம், அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. லெட்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு 10-15 நாள் கழித்து அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அறிவிக்க ஆரம்பித்த பிறகும் ஒரு 10 பேர் அளவுக்கு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன ஜனா என் பேர் வரலை அப்படின்னு. அண்ணே வாங்கண்ணே பேசுவோம், நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க பேசுவோம் அப்படின்னாங்க. போனேன். அண்ணே வந்து 10-10 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்கண்ணே புதுசாக வந்தாங்க, நீ அப்போ இருந்து உழைச்சிருக்கீங்க 1.5 வருஷமாக, நீ அதிமுக வாழ்றீங்க, அப்புறம் அம்மா சின்னமாக வந்த பிறகு 1.5 வருஷமாக அம்மா பக்கமே இருந்து உழைச்சிருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஜெயிலுக்கு போயிருக்கீங்க 2-3 ட்ரிப்பு, அதனால் உங்களுக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்தா போதும்ண்ணே அப்படின்னு சொன்னார். இப்போ 5 லட்சம் ரூபா நான் பணம் கொடுத்தது தான் இந்த கட்சிக்கு நான் பதவிக்கு வரணும் அப்படின்னா எனக்கு இந்த கட்சி தேவையில்லை, இது தப்பு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த கட்சிக்காக வேண்டி 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன், இனிமேலும் நான் 5 லட்சம் ரூபா கொடுத்து தான் நீங்கள் ஒரு பதவி கொடுக்கணும்னா வேணாம், நான் தொண்டனாக ரெண்டு பண்ணு கோவிச்சுட்டு நான் வந்துடுறேன். இதை வந்து எங்களுடைய துணை அப்போ உள்ள துணை பொதுச் செயலாளர், இப்போ வந்து என்னோடய தலைமை அண்ணா திராவிடர் கழகத்தில் நான் இருக்கேன், அப்போல்லோ துணை பொதுச் செயலாளர்கிட்ட தகவல் போயிடுது. அவரை போய் நேரில் சந்திக்க போகிறேன். சந்திக்கும் போது அவர் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்காமல், நீ ஜனாகிட்ட தேவையில்லாமல் பேசுனா உன்னை கட்சி விட்டு தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல நான் கோவிச்சுட்டு வந்துடுறேன். 4 நாள் நடவடிக்கை எடுத்துடுறாங்க. இப்போ நான் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாமே யார் நாடி போயிட்டுருக்காங்கன்னா, முனைவர் திரு திவாரன் ஐயா அவர்கள் அண்ணா திராவிட கழகம்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையான அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தொண்டம்பூரம் அடிமட்ட தொண்டம்பூரம் அங்கே 2,000-3,000 பேர் போயிட்டுருக்காங்க. நான் விசாரித்து பார்த்தேன், இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா அவனால் மட்டுமே முடியும். ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்து, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து அவருடைய உதவி இல்லாமல் அந்த ஆட்சி நடந்தது கிடையாது. அவருடைய உதவி இல்லாமல் கட்சியில் ஒரு
ஒரு கட்டுக்கோப்பு வந்தது கிடையாது. அதாவது சார், நீங்கள் சொல்கிறது வந்து அம்மா அவர்கள் இறந்த பின்ன உடனே சின்னம்மாவில் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னாங்க. ஒரு பக்கம் சரி, அவங்க வந்து இப்போ சிறைக்கு போயிட்டாங்க அவங்க முடிஞ்சோடனே டிடிவி அவர்களால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி காப்பாற்ற முடியும்னு சொன்னியே கட்சியோட ஒரு ஒரு பவரே போயிடுதே சார். இல்லை, நான் சொல்ல சின்னம்மா செயல் போயிட்டாங்க. இப்போ அந்த டயத்தில் வந்து கழகத்தினுடைய துணை பொதுச் செயலராக வந்து தினகரனை வைக்கிறாங்க. தினகரனை வந்து வைக்கிறோம்னா எல்லாம் ஒரு நம்பிக்கையில் தான் செய்யறது. கட்சியில் அவர் நல்லா இருப்பார், தொண்டர்கள் ஆதரித்து போவார், நிர்வாகிகள் ஆதரித்து போவார் அப்படின்னு தான் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து வைக்கிறது. 1999 பார்த்த தினகரன் வேறு, இப்புள்ள தினகரன் வேறு. ஏன்னா ஃபஸ்ட் அந்த 99 எம்பியாக இருக்கிற போது அப்போ இருந்த அவருடைய மனநிலை, ஒரு நல்ல எண்ணங்கள், இந்த மக்களை ஆதரிக்கிற ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் இல்லை. இப்போ பணம் இருந்தால் கையில் எடுத்துக்கிறார் அவர். சார், நீங்கள் சொன்னப்போ பணம் இருந்தால் பதவியை கையில் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஆர்கே நகர் எலெக்ஷன்ஸ் பற்றி எனக்கு ஞாபகம் வருது சார். சொல்லுங்கள். அதாவது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அது காசு கொடுத்து தான் வின் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதுக்கு பின்னாடி இருக்க உண்மைகள் என்ன? உண்மை சார், வந்து ஆர்கே நகரை பொறுத்தளவுக்கு நாங்கள் வேலை பார்த்தோம், உழைச்சோம், லாஸ்ட்டில் வந்து பணம் தரணும்னு தான் நாங்கள் ஓட்டு வாங்கினோம். இதே உண்மை, பணம் தரணும் தான் சார் ஓட்டு வாங்கணும். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் தரப்பில் என்ன மாதிரி வாக்குறுதிகள் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்தா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கடும் சட்டங்கள் இருந்த பிறகும் எப்படி நீங்கள் அதை பாசிபிளாக சார்? அந்த டயத்தில் நாங்கள் பணம் தரோம், ஏன்னா ஆளுங்கட்சிக்காரங்க 6000 கொடுக்குறாங்களோ 10000 கொடுக்குறாங்க தெரியும், பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன எதிர்பார்க்குது, என்னென்ன பூரா பணம் கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் எதாவது பண்ணுங்கன்ற போது நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது பண்ணித்தரமா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் நாங்கள் ஓட்டு வாங்கணும். சும்மாவெல்லாம் அங்கே ஓட்டு யாரும் போடலை. அங்கே 6000 கொடுத்தா நீங்கள் என்ன தரீங்கன்னு கேட்டாங்க. இவர் வீடு தான் கட்டித்தர மாட்டாருங்க, ஆளுங்கட்சியில் மதுசூதனுக்கு நாங்கள் ஓட்டு போட்டால் வீடு கட்டி கொடுத்துருவாங்க, இவருக்கு நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க, அவங்கள காட்டில் எங்கள் எச்சா கொடுங்க, அவங்க 6000 கொடுத்தாங்க நீங்கள் 10000 கொடுங்கன்னு பச்சையாக கேட்டாங்க. நாங்களும் தர்றோம்னு சொன்னோம், ஆனால் கொடுக்கல. பாவ மக்கள் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. என்ன தர்றோம்னு சொல்லிட்டோமா இல்லையா, அதை கொடுத்தாகணுமா இல்லையா, எந்த வழியில வந்து கொடுத்துடணும் இல்லையா? அப்போ எங்களை மாதிரி அங்கே போய் வேலை பார்த்தவங்க போகிறோம், எம்பிட்டோ திட்ட காதலை வாங்கிட்டுருக்கோம். பொம்பளை பிள்ளையை திட்டாது, ஆம்பளை போய் ஏய் அப்படின்னு மெட்ராஸ் லாங்குவேஜில் திட்டுறாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரிங்கன்ட்டு வருதாங்க சார். ஆனாலும் இப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறது வந்து பணம் கொடுத்து தான் நாங்கள் ஓட்டு வாங்கணும்னு சொல்கிறப்போ, ஒரு கட்சியோட ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற அவர் எந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுத்தார் சார் இப்படி இருக்கும்போது? எலெக்ஷன் டயத்தில் எப்படியாவது அவர் ஜெயிக்கணும், ஏதாவது பண்ணி என்னமாவது பண்ணி நீங்கள் என்னை ஜெயிக்க வைங்க. எங்களுக்கு அவர் உத்தரவிட்டது. நாங்கள் ஒவ்வொரு வாக்காளர் வீட்டில் போய் உட்காந்து அவங்களுக்கு அவரை பற்றி எடுத்து சொல்லி உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணித்தரோம்னு சொல்லி தான் நாங்கள் ஓட்ட வாங்கினோம். ஏன்னா சென்னை ஆர்கே நகரில் அவர் யாருன்னு தெரியாது, இது தேனி மாவட்டம் கிடையாது. அப்போ ஆர்கே நகரில் அவங்க வந்து ஆளுங்கட்சிக்காரங்க 6000 கொடுக்குறம்போது இவங்ககிட்ட போய் நான் வெறும் எங்கள் கையில் நின்றுக்கிட்டு ஓட்டு போடுங்க உங்களுக்கு தினகரன் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவார். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆளுங்கட்சி கேண்டிடேட்டாக இருந்தார், நம்பிக்கை இருந்துச்சு மக்களுக்கு. இப்போ வந்து சுயேட்சை, அப்போ என்ன சொல்லி அவங்ககிட்ட வாக்கு கேட்குறது? சுயேட்சையாக இருந்தால் 50000 வீடு கட்டி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேள்வியில் கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ஆசைவாத்தியை காமிச்சு தான் ஓட்டு வாங்கணும். இதே உண்மை அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது எப்படியோ நான் ஜெயிச்சாகணும் அந்த இடத்துல, இல்லாட்டி அந்த அரசியல் வாழ்க்கை போகுது அப்போ அந்த இடத்துல. அதில் அதில் ஜெயிக்காட்டி இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற இந்த கட்சி இருக்காது. இதுக்கான ஆதாரம் இருக்கா சார் உங்கள்கிட்ட? சார், இதுக்கு ஆதாரம்லாம் கிடையாது. நீ நான் வந்து தொண்டனாச்சுக்கு ஆதாரம்லாம் கிடையாது. இதுக்கு நம்ம மக்கள்கிட்ட நான் எங்களை பொறுத்த எங்களை போல் உழைப்பாளிகள் அந்த தொகுதிக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன தேவையோ, இல்லை அவங்க கேட்குறாங்க 6000 கொடுத்துட்டு போயிருக்காங்க, நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு என்னமா வேணும் தர்றோம், இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தா நாங்கள் ஓட்டு வாங்கணும். இல்லை வீடு கட்டித்தரோம் அது கட்டித்தரோம்னா போய் சொல்ல முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சியில் அவர் இருக்கிறம்போது தொப்பிச்சுலேருந்து நிற்கிறம்போது அது சாத்தியப்படும். ஒரு சுயேட்சையாக நின்று அவர் ஜெயிச்சு வரும்போது 50000 வீடு கட்டித்தர முடியுமா? முடியாது. அப்படி பொய்யான வாக்குறுதி கொடுக்க முடியல நம்மளால். அவங்க 6000 கொடுத்தாங்களா, உங்களுக்கு 10000 5000 தர்றோம்ப்பா, தர்றோம்மா, இப்போதைக்கு எங்களால் பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கணும். அதான அதுக்கான பின் விளைவுகள் என்ன மாதிரி இருந்து? பின் விளைவுகள் இந்த போனாத்த எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கொண்டுகிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு வார்டவே எடுத்து பார்த்தேன், அது வந்து 600 ஓட்டு. அந்த 600 வாக்காளரில் ஒரு 350-400 வாக்காளரில் எனக்கு அன்றாட ஃபோன் போட்டுருவாங்க. நீங்கள் என்னென்ன மறைச்சிங்களா, வர வேண்டியதான இப்போ தொட்டு கொடுக்க முடியாதுன்னு என்னை கேட்பாங்க. நான் சமாளித்து தான் இருக்கேன், என்ன வெளியே சொன்னால் கேவலம்னு சமாளித்து தான் இருக்கேன். இவர் தினகரங்க அந்த ஊருக்குள்ளே போனாலும் எதிர்ப்பு வருதில்லை, நீங்கள் பார்த்தானே இருக்கீங்க, எதிர்ப்பு வருதா இல்லையா? எத்தனை நாளைக்கு ஒரு ஆப்போசிட்காரன் ஒரு எதிர்கட்சிக்காரங்க ஒரு போகும்போதெல்லாம் ஒரு 50 பேரை தட்டி வச்சு எதிர்த்து திரும்பி வரல கிடையாது. அந்த அந்த வாக்காளர் தான் பண்ணுறாங்க.
சார், இப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கட்சியிலேருந்து ஒரு ஒரு கட்சியிலேருந்து பிளவுபட்டு வெளிவந்துட்டு இன்னொரு கட்சிக்கு போகும்போது ஒரு கட்சியோட பாலிசிஸ் எப்படி சார் நீங்க அடாப்ட் பண்ணிக்க முடியும்? இந்த கட்சி நான் சொன்னது தப்பு அப்படிங்கறத எப்படி நீங்க மக்கள் கிட்ட ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்லை இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், தப்பு ரைட்டுன்றத சொல்ல கேட்டு இங்கே இருக்க ஆளுங்கட்சி அமைச்சரை காட்டிலே நான் மோசமாக பேசிட்டேன். திண்டுக்கல் சீனிவாசன் உதயகுமாரை காட்டிலும் நான் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கேன். உண்மை விளையாடுறேன், நீங்கள் மீடியாக்காரங்க, நீங்கள் உங்களுக்கே தெரியும் என்ன ஆர்கே நகரில் என்ன நடந்துச்சுன்னு. இப்போ ஏன் வாயக்குன்றீங்க? ஆமாம், நாங்கள் தரணும்னு தான் ஓட்டு வாங்கணும், ஆனால் பணம் கொடுக்கல, உங்களுக்கு தான் நாங்கள் பணம் தர்றோம். அவ்வளோ, அதாவது சார் இதே தேனி கர்ணன் தான் ஆர்கே நகர்ல வீடு வீடா போய் ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட ஒரு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி டிடிவி தினகரன் ஆதரிச்சு ஒரு ஒரு வாக்கு வாங்கி அவரை நிக்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சு இப்ப அவர் வந்து பெரிய ஆளா ஆக்கிட்டாங்க. இப்ப இதே தேனி கர்ணன் அதே டிடிவி கட்சியை விட்டு வெளியே வந்துட்டு இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு திருப்பி மக்கள் கிட்ட போகும்போது என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கும்னு கேக்குறேன் சார். இல்ல இல்ல, அப்பனா நான் இருந்த தலைமை சரியில தான் அர்த்தம், நான் இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை சரியில்லை, இப்போ நல்ல தலைமைக்கு போயிருக்கேன். இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரைக்கும் இப்பயும் காப்பாற்றிக்கிட்டே இருக்கார், இப்போ தான் இப்போ முழுமையாக வர வச்சுட்டு இருக்காரு, எல்லாமே அவரை நாடி போயிட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அண்ணாதிமுக அழிய போராட்டத்தில் அவர் வந்து காப்பாற்றி, அதேமாதிரி அம்மாவுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அவர் தான் துணை நின்று, திரு திவாரணையாகிட்ட நான் போயிருக்கேன், தம்பி ஜெயானந்திட்ட போயிருக்கேன், அவங்க தான் அண்ணாதிமுகவை மீட்ட போகிறாங்க, நல்ல தலைமையிட்ட போயிருக்கேன். அதனால் தினகரனால் அண்ணாதிமுகவை மீட்ட முடியாது, இருக்கிற அந்த அடிமை அதிமுகனாலும் மீட்ட முடியாது. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பூரா மன்னார்குடியை நோக்கி பயணத்தில் இருக்காங்க. நேற்றுலாம் வந்து 5000 பேர் வந்திருந்தாங்க, நீங்கள் மீடியாவில் காமிக்கல, 5000 பேர் வந்திருந்தாங்க மாவட்ட வாரியா. சார் இப்போ தேனி கர்ணன் அவர்கள் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து என்ன மாதிரியான ஒரு இழப்புகளை சந்திச்சிருக்காரு? ஏகப்பட்ட இழப்புகளை சந்திச்சிருக்க வெளியே சொல்ல முடியாது, என் குடும்பத்துலேயும் பிரச்சனை, இந்த கட்சிக்காக வேண்டிய இந்த 1.5 வருஷமாக கட்சின்னு அலைஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனை. 50 லட்சம் ரூபா வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன், அதுக்கடுத்து 3 கேஸை சந்திச்சிருக்கேன். அதுக்கான கணக்கு இருக்கா? கணக்கெலாம் இருக்குது சார், நீங்கள் கணக்கு நீங்கள் எடுத்து கொஞ்சம் வீதி வீதியாக காமிக்க முடியுமா? என் இடத்தையும் விற்று செலவழிச்சிருக்கேன். அதுக்கடுத்து 3 வழக்குகளில் என் கூட 15 பேருக்கு வழக்கு, 3 வழக்கு, என் காரில் 4 பேர் இருக்கா, 4 பேர் மூலியம் வழக்கு போடுவாங்க. அப்படி 3 வழக்குகளை சந்திச்சிருக்கேன். அந்த வழக்கில் நிலுவையில் ஓடிக்கிட்டு இருக்கு, வாய்தா மாதம் 3 ட்ரிப் வாய்தா போயிட்டுருக்கேன். இன்ன வரைக்கும் அந்த தினகரன் வந்து வழக்கு என்னாச்சு, நீங்கள் சென்னையில் வரீங்களா, சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா, எப்படி தங்குறீங்கூட கேட்டது கிடையாது. இதே மாதிரி தான் இருக்கிற தொண்டைப்புறம் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கேன். எவ்வளவு பிஞ்சு வரப்போகிற இந்த பெண்ணுக்கில் ஒரு நாளைக்கு நான் போன பிறகு ஒரு நாளைக்கு 500 ஃபோன் வருது, பெருமைக்கு சொல்ல. எப்போ என்ன எங்களை கேட்காம என்ன போனீங்க கட்சிக்கு, நாங்களும் வந்துடும் அப்படின்னு எல்லாருமே தினகரன் விட்டு எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சார் அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த 50 லட்சம் ரூபா கணக்கு சொன்னீங்களே சார், 50 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன், அது எந்த எதுக்காக செலவு பண்ணிங்க சார், என்ன பர்பஸ்க்காக சார் சொல்கிறேன். இப்போ மேலூரில் கட்சி ஆரம்பிக்கிறோம், மேலூரில் தான் கட்சி அறிவிக்கிறோம், கொடி அறிவிக்கிறோம், மேலூரில் மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தணும்ல, அப்போ உத்தரவு கொடுப்பார், எப்பா நீ பொறுப்பு வாங்க போகிற, நீ என்ன செய்கிற, எப்படியும் ஒரு 5 வேனில் ஏதாவது ஆள் கூட்டு வரணும், ஆள்களை கூட்டு வரணும் அப்படின்றபோது ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செலவு தான் சார், எந்த பொதுக்கூட்டம் நடந்தால் 5 வண்டி 6 வண்டி ஓடிச்சு ஆளை கூட்டு போகணும், கோயம்புத்தூர் நினச்சி அதுக்கும் அப்படி தான் ஆளை கூட்டு தான் போகணும். எல்லா இடத்துல பொதுக்கூட்டத்தையும் கட்சி செலவழிக்கல, எங்களை போல ஆல்ரெடி செலவழித்து கூட்டத்தை கூட்டணும் சார். ஆனாலும் இந்த கட்சி ஓகே, நீங்கள் இந்த செலவு பண்ணதை தவிர்த்துட்டு எல்லா பாக்கி கொடுத்த பணமெல்லாம் எங்கே சார் போகுது? பாக்கி கொடுத்தா நான் சார் இப்போ அதை கட்சி விஷயமாக டிவியில் பேச கூப்பிட்றாங்க, வரும்போது கட்சி ஆஃபீஸ் இப்போ தான் தந்துருக்கேன், கட்சி ஆஃபீஸில் போய் தங்க முடியாது, அப்போ நாங்கள் தானே ரூம் போட்டு தங்கணும், என் கூட எப்படி 2 பேர் வருவாங்களா, அவங்களுக்கு சாப்பாடு நான் தானே பார்க்கணும், அப்போ கட்சிக்காக வேண்டி உழைக்கிற செலவு பூராமே இந்த செலவில் தானே போய் சேரும். ஒரு 3 வழக்கில் 5 பேர் வழக்கு, இத்தனை பேர் ஜாமீன் எடுக்கணும், அவங்களுக்கு கண்டிஷன் பில் முடிக்கணும், காசு கிட்டிருந்து வரும், இந்த வழக்கெல்லாம் இந்த கட்சி சம்மந்தப்பட்ட வழக்கு தானே. நான் தேனியை விட்டு இங்கே வந்தால் எதுக்காக வேண்டி வரேன், எனக்கு சொந்த சொல்லியே கிடையாது, சென்னையில் எனக்கு யாருமே கிடையாது, கட்சிக்காக வேண்டி தானே வரேன், அப்போ கட்சிக்கு தானே செலவழிச்சிட்டு இருக்கேன். ஃப்ளைட் டிக்கெட் போட்டாலும் திடீர்னு கூப்பிடுவாங்க, 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு வந்திருக்கேன் நான், 7,000 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு வந்திருக்கேன், இப்படி இந்த காசில் அப்புறம் நான் கட்சிக்கு தான் செலவழிச்சிருக்கேன் நான், இப்போ நான் சொந்தமாக சுயமாக செலவழிச்சிருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையே சார். அதே மாதிரி இப்போது நீங்கள் சொன்னதெல்லாம் சரி, இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கட்சிக்காக ஒரு கட்சி பொதுக்கூட்டத்துக்காக பிரம்மாண்டத்தை காட்டணும் அப்படிங்கிறது இங்கே எல்லாரோட எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மெயின் கோப்பே அதுவாக தானே சார் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் செலவு பண்ண நீங்கள் மட்டுமா செலவு பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை இல்லை, பொறுப்புள்ளவங்க செலவழிக்கலாம், பொறுப்புள்ள உள்ளவங்க ஒரு மாவட்ட பொறுப்பில் நீங்கள் இருந்தால் நீங்கள் செலவு பண்ணலாம், பொறுப்பு தரேன்னு செலவழிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்.
அப்படி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் அழிஞ்சு போய் உட்காந்துருக்கேன், வெளியே சொல்ல மாட்டாப்புல. பொறுப்பு தரேன் உனக்கு, உனக்கு மாவட்ட பொறுப்பு தரேன், உனக்கு ஒன்றிய பொறுப்பு தரேன், உனக்கு மாநில பொறுப்பு தரேன், நீ இவ்வளோ சோர்ஸை கா கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படி சொல்லித்தான் நிறைய பேர் தாலியை தவிர எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. மனைவி காலத்தில் இருந்தது பேங்க் பேலன்ஸ் எல்லாம் காலி பண்ணி சும்மா இருக்காங்க. இப்போது இதே மாதிரி ஒரு நிலைமை நாளைக்கு நீங்கள் சேர்ந்திருக்கிற கட்சியில் வராதுன்னு என்ன நிச்சயம் சார்? இல்லை, அவர் அவரை பார்த்தது எனக்கு கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சு, இவரை மாதிரி கிடையாது, கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு தைரியத்தை கொடுத்து, அவர் எங்களை ஒன்று செலவு பண்ண சொல்லலை. முடிந்த அளவுக்கு நான் நல்லவனாக இருந்தால் கட்சியில் ஆளச்சேருங்க, நான் கெட்டவனாக இருந்தால் நீங்கள் என் வீட்டில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். அவர் எங்கிட்ட பணமும் டிமாண்ட் வைக்கல, உனக்கு பொறுப்பு தரேன்ற எனக்கு என்னை உசுப்பேத்தவும் செய்யலை. நல்ல மனிதன், அவரை பார்த்ததுனால எனக்கு ஒரு மனதைரியம் வந்துருச்சு. அதிமுக புழைக்க போகுது, அதிமுக மறுபடியும் வரப்போகுது, அதிமுக ஆட்சி மறுபடியும் மலரப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. எத்தனை வாட்டி சார் அதிமுக மலரும் சார்? இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதிமுக தொடர்ந்து மலர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ தான் வந்து அம்மா இறந்த பிறகுதான் கண்டமானி போயிடுச்சு. இனி அண்ணன் திவாகரன் மூலியமாக நல்லபடியாக நல்ல ஆட்சியை கொடுப்பார் அதிமுக கட்சி, விரைவில் நாங்கள் கைப்பற்றுவோம் சார். இப்போது டிடிவி தினகரன் சார் வந்து ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு பிராண்ட் ஒன்று காட்டுறாரு சார் வெளியே. என்ன பிராண்ட் காட்டுறாரு? அதாவது எப்படி சொல்கிறது, நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ஏபிளான ஒரு தலைவர், ஒரு ஸ்டேபிளான ஒரு ஒரு நிர்வாகம் நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு 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 மனிதராக வெளியே காட்டுறாரு. என்ன நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காரு? அங்கே போனதை கள்ள விட்டுறாங்களே. ஒரு நிர்வாகம் கிடையாது, கட்சி நிர்வாகம், ஜன நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால தானே ஒவ்வொருத்தரும் கட்சியை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. கட்சியை நிர்வாகம் பண்ணுறாருன்னு சொல்கிறாரில்ல, அவர் நல்லா சிரிக்கிறாருங்க. மீடியாவை பார்த்து நல்லா மீடியாக்கார நண்பர்கள்லாம் நல்லா ரசிக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஏதோ இளைஞர்களுக்கு இந்த வடிவில் எம்ஜிஆர் அப்போ இந்த வடிவில் ஜெயலலிதா பாத்திரம் தான் போனாங்க. அந்த வடிவில் ஜெயலலிதாவும் கிடையாது, எம்ஜிஆரும் கிடையாது. எந்த வடிவில் இருக்கணும், அண்ணன் திவாகரன் வடிவில் இருக்குது. அதுதான் உண்மை. இப்போ இது வந்து நான் என்ன சொல்கிறேன், அவர் நிர்வாகம் நிர்வாகம் எந்த நிர்வாகமும் அவர்கிட்ட இல்லை. ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அதை திருப்பி திருப்பி சொல்ல வரல. அவர் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தான், நிர்வாகம் பூரா பின்னாடி இருக்குது. அப்போ இந்த நிர்வாகத்தை எல்லாம் கவனிச்சுக்கிறது மிஸ்டர் ஜனாதான் சொல்கிறீங்க? ஜனாதான். அது எப்படி நீங்கள் ஆதாரம் எங்கள் அவர் தாங்க எங்களை ஃபோனை போட்டு மிரட்டுறாரு. அவர் அவர்னால தான் கட்சியை விட்டு ஒவ்வொரு நிர்வாகம் போயிட்டுருக்கா, சவால் விடுறாரு. என்னை நீ பகைச்சிக்கிட்ட அந்த கட்சியில் நீ அடிப்படை உறுப்பினர் இருக்க முடியாதுன்னு. சமீபத்தில் உங்கள் பாம்பிளஸ்ட்னு சொன்னாங்க, பாம்பிளஸ்ட்லாம் கிடையாது. அவர் பேர் சொல்ல அடிக்கடி பேர் சொல்லக்கூடாது, பேர் சொல்ல விரும்பலை நான். அவர் வந்து அதான் புல்லட் பரிமல், அதுதான் அவர் சும்மா அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன், அவரெலாம் வந்து 6-7 லட்சம் ரூபா கழிவு பண்ணிருக்காரு அந்த கட்சிக்கு வந்து. அந்த கட்சிக்கு அவண்டி அப்படி செலவு பண்ணிருக்காரு. ஒரு ஃபீல்டு உருவாக்கு, அவர் அவருக்கு நகர செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் நான் அவருக்கு யாருக்கு அவருடைய அண்ணனுடைய உதவியாளருக்கு சரி வராட்டி அவர் மேலே குற்றச்சாட்டு கூட்டி டப்புன்னு கட்சி விட்டு நிற்கிறது. அப்புறம் என்ன, பொழப்புக்கு வழியில் கடன்பட்டு போனேன் நான். வீட்டில் வந்து புருஷன் பொண்டாட்டியும் சாக வர்றோம் நாங்கள், பெட்ரோல் கண்ணா புருஷன் பொண்டாட்டியும். ஒரு ஒரு பெட்ரோல் குண்டு வீசக்கூடிய ஆள் கார் எடுத்துக்கிட்டு மனைவி ஏற்றிக்கிட்டு வீட்டு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு. இப்போ அதுக்கான ஃபுட்டேஜ் இருக்கே சார்? அவர் ஃபுட்டேஜ் இல்லை. ஏன் சார், அந்த இடத்துல போலீஸ் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி. இப்போ தானே போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அப்போ இல்லை, யார் கட்சிக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யார் பக்கத்து இருக்காரங்களாம் இங்கே என்ன நடக்குன்னு கதை உடச்சிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் கேமரா ஃபுட்டேஜில் தெளிவாக காட்டுது. கேமரா ஃபுட்டேஜில் என்ன காமிக்குது, வண்டிக்கு விடுறது தீ வருது. அதான் ஒன்று சரட்டுன்னு பின்னாடி தீ வருது. அதான் அந்த ஆவி அடித்து போய் தான் 2-3 பேர் ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க. குண்டு குண்டுலாம் கிடையாது, அதெல்லாம் வந்து தப்பு. அது உண்மை உண்மை தான் சொல்லுவோம் நாங்கள். அவரையும் சந்தித்து அவரை போய் விசாரிக்க போகிறேன் நான். ஏன்னா நல்ல மனுஷன், கட்சிக்கு நல்லா உழைச்சவர். அவர் அண்ணன் பின்னாடி வர தயாராக இருக்கார். உண்மையில் நல்ல உழைப்பாளி, அண்ணா திராவிட முன்னேற்ற நல்ல உழைப்பாளி, உண்மையான தொண்டாம் பூரா எங்கள் உள்நாடு வர போகிறாங்க. சரி சார், இப்போ இந்த திவாகரன் நீ பின்னாடி யார் இருக்காங்க சார்? அண்ணன் தான் பொதுச் செயலாளர். அதே மாதிரி தளபதி ஜெயானந்த் தான் கட்சியோட மாநில இளைஞரணி செயலாளர். இங்கே யாரும் கூட்டணி இல்லை, அவர் மக்களோட கூட்டணியில் அவங்க இருக்காங்க. மக்கள் எல்லாம் அங்கே வர்றாங்க, கட்சிக்காரங்க பூரா வர்றாங்க. அவங்க பின்னாடி யாரும் இல்லை, அவங்க தான் தலைமை. கூட்டணி கிட்டணியில் யாரும் கிடையாது. வேறு என்ன ஆசை வார்த்தைகள் சொன்னாங்க அந்த மாதிரி? அதான் சார், இப்போ நான் ஒன்றும் எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்லாம் கேட்கல, நான் பதவியே கேட்கல சார். எங்களெல்லாம் வந்து வாண்டடாக தான் போக சொன்னாங்க, போய் டிவியில் பேசுங்க வைங்கன்னு. அவங்களா சொன்னாங்க, லெட்டர் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு பதவி அறிவிப்புன்னு சொன்னாங்க. நான் கூட கேட்கல. அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தலைமை நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம உழைச்சோம். அவங்களா கூப்பிட்டு அதனால் நோஸ் கட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க. அதுக்கடுத்தபடி அதையும் கூட ஒரு அந்த கட்சியினோட துணை பொதுச்செயலாளர் கூப்பிட்டு எங்களுக்கு ஆறுதல் கொடுத்துருக்கலாம். அவரும் கூப்பிட்டு என்னை மிரட்டிட்டார், ஜனாகிட்ட பேசினா கொஞ்சம் கட்சி விட்டு தூக்கிடும்னு சொல்லிட்டாரு. அதில் மன உடைஞ்சதை நான் என்னுடைய ஆதரவாளரை கூட்டுட்டு
ஐயா திவாரன்ட்டு நான் கிளம்பி போயிட்டோம். சார், இப்போது தேனி கர்ணன் அவர்கள் மக்கள் மேலே, ஐ மீன் மக்களுக்கு ஒரு பார்வை இருக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு தேனி கர்ணன் அவர்கள் சீட்டு காசப்பட்டு மாறிட்டார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க சார்? சீட்டு கீட்டெலாம் இல்லை சார், மரியாதை இல்லை, கட்சியில் உழைச்சவனுக்கு மரியாதை கிடையாது. என்ன நான் என்ன சொல்கிறேன், தினகரன் வீட்டுக்கு போய் யாராவது காப்பி குடிச்சிருக்கான்னு கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? நீங்கள் அடுத்து யாராவது ஒரு நிர்வாகிட்டு நீங்கள் கேளுங்கள், தினகரன் வீட்டுக்கு போனால் என்ன தர்றாங்க? ஒரு காப்பியாவது வர தொண்டர்களுக்கு ஒரு டீயாவது கொடுப்பாங்கன்னு கேளுங்கள். தண்ணிக்கேன்னு வச்சுருப்பாங்க, தண்ணிக்கேனு கூட தீந்துட்டா எடுத்து வைக்க மாட்டாங்க, புரியுதா? அதுதான் தொண்டை எதிர்பார்க்குறேன். வர தொண்டர்லாம் எப்படி வந்த ஊருக்கு எப்படி போக போகிறேன்? ஒரு தொண்டை சாதாரணமாக ஒரு 2000 ரூபா செலவுக்கு எடுத்துகிட்டு வர்றேன், சென்னைக்கு வரேன். இப்போ தேனிலேருந்து நான் வரேன், ஒரு 5000 ரூபா கம்மியான செலவில் வந்து 5000 ரூபா வந்து ரிட்டன் போகிறக்கு 5000 ரூபா. 3 நாள் தங்கினா தான் அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலே பார்க்குறது அந்த 3 நாள் ஆகணும், சந்திக்கலாம் முடியாது. ஏன்னா நல்லா ஃப்ரீயாக இருந்தீங்க, இப்போ எதுக்கு மட்டும் டைட்டாக கேட்டீங்க? முதலமைச்சர் ஆகிட்டீங்களா நீங்கள்? இல்லையே. வேலை நேரங்களில் ஒரு எம்எல்ஏ பார்த்து சார், நான் என்ன சொன்னேன், வேலை நேரம் வீட்டில் வந்தால் என்ன சார் வேலை நேரம்? அவங்க வந்து அதே மாதிரி ஆர்கே நகர் ஆஃபீஸில் உட்காந்தா வேலை நேரம்னு சொல்லலாம், சட்டமன்றம் போனால் அது வேலை நேரம்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கிறபோது இருக்கிறன்ட்டு இல்லைன்ட்டில் எத்தனையோ தொண்டர்கள் திரும்பி போயிருக்காங்க மன வருத்தத்தோடு, வேன் பிடிச்சி இல்லை வந்து. ஏன்னா அப்படி ஆகிப்போச்சா உங்களுக்கு? இந்த தொண்டர்களை வச்சு தானே நீங்கள் அப்படிலாம் அவமரியாதை நிறைய நடக்குது சார் அங்கே, அது எதுக்கு என்னையே வாயை கட்டிகிட்டு இருக்கீங்க? வேறு என்ன சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, அடிப்படை தொண்டன் அப்படின்னு. நீங்கள் ஒரு தொண்டனாக எந்த அளவுக்கு போயிருக்கீங்க? ஒரு ஒரு தொண்டன் இதுதான், இதுதான் லிமிட், இந்த லிமிட்டையும் தாண்டி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களோட லிமிட் என்ன சார்? தொண்டன் அப்படின்னா, தொண்டன்னா ஒரு லிமிட் இருக்குது. இப்போ ஒரு இப்போ சென்னையில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, அப்போ தொண்டன் பார்ப்பேன், ஓரளவுக்கு அவனுடைய பாக்கெட்டில் பணம் இருந்தால் இந்த மாநாட்டில் வந்து அட்டன் பண்ணிட்டு போவேன், செலவுக்கு பணம் இல்லாட்டி அந்த மாவட்ட செயலாளர் கூப்பிட்டா வருவேன். ஆனால் நான் அப்படி இல்லை, நான் 10-20 பேரை கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாநாட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி நான் அப்படி அந்த கட்சிக்கு உழைச்சேன். உழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த உழைப்புக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவர்கிட்ட பலன் இருக்கும். இப்போ நான் போயிருக்க தலைமையில் பலன் இல்லைங்க, எங்களுக்கு மரியாதை இருக்குது, அதுதான் பலன்லாம் கேட்டுங்க வரல. மரியாதை இல்லைன்ற போது இங்கே மரியாதை இருக்குது, நல்ல மனசு இருக்குது. ஒரு போனோடனே எனக்கு வந்து ஒரு கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனால் அவர்கிட்ட நான் எதுவும் எதிர்பார்க்கலை, எதுவும் எதிர்பார்க்கலை நான். அவருக்காக வேண்டி தொண்டர்கள் அப்புறம் கூட்டிகிட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேனி மாவட்டத்தில் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன், அப்படி மாவட்ட வாரியாக நடக்க போகுது. ரொம்ப நன்றி சார் உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு, உங்களோட நேரத்தை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. This video is sponsored by Sharon Plywoods.